Welcome to Gigi Tamil Kitchen. இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு டிஃபரண்டான ஒரு கேக் ரெசிபி. ஒரு 35 இயர்ஸ்க்கு முன்னாடில இருந்து எங்க அம்மா இந்த மெத்தட் தான் செய்வாங்க. எக் பீட்டரோ கேக் இப்ப இருக்கிற ஓவனோ எதுவுமே கிடையாது. எங்க அம்மா வந்து 35 டு 40 இயர்ஸ்க்கு பேக்ல இருந்து எங்க அம்மா கேக் செஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்களோட ஒரு மெத்தட் ஆஃப் கேக்கை தான் இன்ன வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க அது எப்படி செய்யறாங்கன்னு பார்க்கலாம். இது ஒரு விதமான ப்ளம் கேக் தான். நம்ம ஒயினில் ஊற வைக்காமல் இதை வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். நிறைய நட்ஸு, ட்ரை கிரேப்ஸ், அப்புறம் செரீஸ் இருக்குல்ல, இது எல்லாத்தையும் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கேக் சீடுன்னு விற்கிது, அந்த கேக் சீட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டி, இது எல்லாத்தையும் நல்லா எடுத்து பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஒரு கிலோ கேக் இன்னைக்கு செய்ய போகிறோம். அதுக்கு அரை கிலோ வெண்ணெய் எடுத்திருக்காங்க. ஒரு கிலோவுக்கு மாவு, அப்புறம் பொடித்த சர்க்கரை, எல்லாமே வந்து ஒரு கிலோ ப்ரொபோர்ஷனுக்கு படிக்கணக்கில் மெஷர் பண்ணி எடுத்திருக்காங்க. ஒரு வாய் அகன்ற பாத்திரம் எடுத்துக்கிட்டு அதில் ஒரு பெரிய மத்து வச்சுருப்பாங்க. கீழே உட்காந்துக்கிட்டு இந்த மத்தால் தான் பாருங்கள் அந்த வாய் அகன்ற பாத்திரத்தில் வெண்ணெயை, அரை கிலோ வெண்ணெயை போட்டு அப்படியே நல்லா அப்படியே கிண்டி கிண்டி எடுத்துகிட்டே இருப்பாங்க. வெண்ணெய் நல்லா மெல்ட் ஆகி அப்படியே ஒரு இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் ஒரு ஒரு இன்க்ரீடியன்ஸாக ஆட் பண்ணுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சர்க்கரையை உள்ளே ஆட் பண்ணுவாங்க. பொடித்த சர்க்கரை இருக்கு இல்லையா, ஒரு படி சர்க்கரையை உள்ளே ஆட் பண்ணுவாங்க. இப்போ கூட எங்கள் வீட்டில் எக் பீட்டர்லாம் இருக்குது, எங்கள் அம்மாவை யூஸ் பண்ணுங்கன்னா முடியாது, நான் என்னோடய மெத்தடில் தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இதே மெத்தடில் தான் இன்ன வரைக்கும் செஞ்சிட்ருக்காங்க. மத்தில் கிண்டி கிண்டியே பாருங்கள் மாவு எப்படி அழகாக வந்திருக்குன்னு. இதுக்கப்புறம் தான் ஒரு ஒரு இன்க்ரீடியன்ஸாக உள்ளே ஆட் பண்ணணும். இப்போ மாவு, ஒரு படி மாவு, அப்புறம் முட்டை இருக்குது இல்லையா, முட்டை வந்து 12 முட்டை யூஸ் பண்ணுவாங்க ஒரு கிலோவுக்கு. 12 முட்டையில் வந்து மஞ்சள் கருவு தனியாகவும் வெள்ளைக்கருவு தனியாகவும் எடுத்து வெள்ளைக்கருவை நல்லா மிக்சியில் போட்டு பீட் பண்ணி எடுத்துக்கலாம். முந்தியெல்லாம் வெள்ளைக்கருவியும் இந்த கையில் இப்படி இப்படி கையில் குத்துற மாதிரி இருக்கும், அந்த ஹேண்டு முட்டை அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் தான் அடித்து அடித்து கை வலிக்கும் பாருங்கள். ஒரு மணி நேரம் அடித்து அந்த முட்டையோட வெள்ளையாக அப்படி நுரைச்சி வரும் இல்லையா, அந்த பகுதியை எடுத்து போடுவாங்க. இப்போ நாங்கள்லாம் சொல்லி சொல்லி இப்போ தான் மிக்சியில் வந்து அந்த முட்டையை அடித்து அந்த வெள்ளைக்கரு நுரைச்சி வருது இல்லையா, அதை வந்து உள்ளே ஆட் பண்ணுறாங்க. இதை எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா மத்தில் போட்டு அப்படியே கிண்டிகிட்டே இருப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாவை ஆட் பண்ணி கிண்டிட்டு நம்ம நட்ஸெல்லாம் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த நட்ஸை உள்ளே ஆட் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து நம்ம சர்க்கரையை வந்து கேரமலைஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஜீனி கருக்கின தண்ணி, அதையும் உள்ளே ஆட் பண்ணிவிடுவாங்க. இதுதான் இந்த கேக் ஓவன். இது வாங்கி அல்மோஸ்ட் 38 இயர்ஸ் ஆயிடுச்சு. எனக்கு 6 வயசு இருக்கும் போது வாங்கினாங்க. கிட்டத்தட்ட 38 வருஷமாக எங்கள் அம்மா இந்த மெத்தடில் தான் கேக் செஞ்சிட்ருக்காங்க. ஒரு கிலோ மெஷர்மெண்ட்டுக்கு 6 கேக் பக்கம் வரும். நாங்கள் குட்டீஸாக இருக்கும் போது எங்கள் அம்மா தான் எங்களுக்கு பர்த்டே கேக் செஞ்சு கொடுப்பாங்க. இந்த கேக்கை தான் நாங்கள் கட் பண்ணி எல்லாருக்கும் கொடுப்போம். இப்போ தான் நம்ம கடையில் காசு கொடுத்து கேக்லாம் வாங்குகிறோம். அது சூப்பராக இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். இதே மெத்தடில் தான் வெண்ணிலா கேக், ஸ்பாஞ்ச் கேக் எல்லாமே செய்வாங்க. நிறைய சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல் இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.